நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு 2024 தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களுக்கும் சரி, அதே மாதிரி குறிப்பாக வட்டார கல்வி அலுவலர் தேர்வு பிஇஓ எக்ஸாம் 2023 இந்த தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு, குறிப்பாக வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடத்திற்கு பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஸோ இவர்களுக்கான முக்கிய தகவல் சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக பயிற்சி வகுப்புகள் மாதிரி தேர்வுகளானது நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துட்ருக்கோம். இதில் இந்த இரண்டு தேர்வுக்குமே பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஆசிரியர்கள் பயன்பெறக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளும் நம்ம என்ன செய்யறோம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் சிறப்புகள் சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக 100% அரசு பணி உத்தரவாதத்துடன் உங்களுக்கு பயிற்சியாக இருக்கட்டும், தேர்வாக இருக்கட்டும், ஸ்டடி மெட்டீரியலாக இருக்கட்டும், ஒவ்வொன்றையுமே நம்ம நினைச்சிடும் தொகுத்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய சுபிக்குழுவினுடைய வேண்டுகோள். இந்த வட்டார கல்வி அலுவலர் தேர்விற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக ஸ்டடி மெட்டீரியல் ஆனது நம்ம தயார் செஞ்சு என்ன செய்யறோம் உங்களுக்கு கொரியர் அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம நினைச்சிடும் 12 புக்காக உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருந்தேன் அனுப்பிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த 12 புக்கை நம்ம ஒரு சில ஆல்டர்னேஷன் பண்ணி இப்போ செகண்ட் எடிஷனாக வருகின்ற ஏப்ரல் 3 இருந்து இந்த ஸ்டடி மெட்டீரியலை நான் என்ன செய்யப்போறேன், 15 புத்தகங்களாக உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே இணைத்து நம்ம என்ன செய்யப்போறோம் 15 புத்தகமாக உங்களுக்கு வழங்க போகிறோம். ஸோ நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுக்குமே 187 தேர்வுகளை உள்ளடக்கிய சரிங்களா டெஸ்ட் பேஜ் ஆனது இலவசமாக நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை தொடர்ந்து நம்ம நினைச்சிடறோம் கொஸ்டின் பேங்க்கும் உங்களுக்கு வந்து நம்ம நினைச்சுவோம் ப்ரொவைட் பண்ணுவோம் சொல்லி நான் அறிவிப்பானது கொடுத்துருந்தேன். ஸோ நம்மளுடைய நோக்கம் என்று சொல்லும் பொழுது, இந்த போட்டித் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய தகவல் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக உங்களுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய கையேடு என்பது அனைத்து தகவல்களையுமே உள்ளடக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது. நீங்க கையேடை நீங்க பயன்படுத்துறீங்க, இந்த கையேடை பயன்படுத்திய பிறகு உங்களுக்கு வந்து என்ன செய்யணும், அதை வந்து எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம், எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், ஸோ அந்த படித்ததனுடைய கற்றல் அடைவுகளை சோதனை செய்யணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு தேர்வு வேணுங்கிறதுக்காகத்தான் நான் 187 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது உங்களுக்கு நான் கண்டக்ட் பண்றேன். 187 தேர்வை நீங்க எழுதும் பொழுது ஸ்டடி மெட்டீரியலை ஃபுல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருந்து 70% கொஸ்டின் ஆனது உங்களுக்கு கேட்டிருப்போம். அதே மாதிரி இந்த 30% கொஸ்டின் ஆனது நம்ம என்ன செய்வோம், இந்த கொஸ்டின்ல வேற வேற இடத்துல இருந்து சேர்த்து உங்களுக்கு கொடுப்போம், எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது. 187 டெஸ்ட்டுமே வந்து 30% கொஸ்டினை வந்து உங்களுக்கு வெளிப்பகுதியில இருந்து சேர்த்து கொண்டு வரும், உங்களுக்கு கையேடானது 70% கொஸ்டினை கொடுக்கும். ஸோ அப்ப நீங்க டெஸ்ட் எழுதி ஆகணும், எழுதும் பொழுதுதான் உங்களுக்கு 30% கொஸ்டின் உங்களுக்கு கிடைக்கும், மெட்டீரியல்ல படிக்கும் பொழுது 70% கொஸ்டின் கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்ட்ல தான் உங்களுக்கு ப்ரீ டெஸ்ட்ங்கிற ஒரு கண்டென்ட் ஆனது நம்ம கொடுக்குறோம். ஸோ இது போக நம்ம நினைச்சிடறோம் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஏற்கனவே பார்ட் 1 சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொஸ்டின் பேங்க் ஆனது ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்ட் 2 கொஸ்டின் பேங்க் நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ இந்த கொஸ்டின் பேங்க் ஏன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு டாபிக் வைஸா டெஸ்ட் கொடுத்துட்டு போறேன். ஒவ்வொரு டாபிக்குமே நான் 100 வினாக்கள் தான் உங்களுக்கு நான் கேட்கிறேன். ஆனா அந்த டாபிக்ல 100 வினாக்கள் தான் எடுக்க முடியுமானா, இனியும் அதிகப்படியான வினாக்கள் எடுக்கலாம். அப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் தேர்வுகளை எழுதுகிறீர்களோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கற்றல் அடைவுகளும் ஏற்படும், நம்ம அந்த அளவுக்கு தான் வந்து மதிப்பெண்ணை அதிகரிக்க முடியும். இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வாக இருக்கட்டும், பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும், 100% அரசு பணியை நாம் பெற வேண்டும் என்றால் எந்த அளவுக்கு நம்ம தேர்வுகளை எழுதுறோங்கிறது தான் மெயினான கான்செப்ட். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் நம்ம நினைச்சிடறோம் கொஸ்டின் பேங்க்கும் உங்களுக்கு கொடுக்குறோம். கொஸ்டின் பேங்க் கொடுக்கலைன்னா நீங்க ஸ்டடி மெட்டீரியல் படிப்பீங்க, கொஸ்டின் எழுதுவீங்க. ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல்ல எல்லாத்தையும் இருந்து உங்களுக்கு வினாக்கள் ஆனது கேட்க மாட்டோம், ஒரு குறிப்பிட்ட பார்ட்ல இருந்து தான் கேட்டிருப்போம். அப்ப அது முழுமை அடையாது என்பதனாலதான் அந்த கொஸ்டின் பேங்க உங்களுக்கு ஃபுல்லா கிரியேட் பண்ற ஒரு சிங்கிள் இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கொஸ்டின் பேங்கை நம்ம ப்ரொவைட் பண்றோம்.
அப்ப எத்தனை பார்ட்டா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க் கொடுப்போம்னா, நம்ம எக்ஸாம் வர்றது வரைக்கும் என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே தோத்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 பார்ட் வரைக்கும் இந்த கொஸ்டின் பேங்க் கொடுக்கலாம்னு சொல்லி நான் பிளான் பண்ணிருக்கிறேன். ஏற்கனவே பார்ட் 1 உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தற்பொழுது பார்ட் 2, இந்த பார்ட் 2ல என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு, இந்த ஸ்கூல் புக்கில் குறிப்பாக 11th and 12th இருக்கக்கூடிய சிறப்பு தமிழ் என்பது மிக மிக முக்கியமானது. இந்த சிறப்பு தமிழ் என்பது வட்டார கல்வி அலுவலர் தேர்வாக இருக்கட்டும், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தமிழ் பாடமாக இருக்கட்டும், ஸோ இதற்கு வந்து மிக முக்கிய பகுதியாக இருக்கக்கூடியது. இந்த சிறப்பு தமிழ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு அப்படியே பிஇஓ எக்ஸாமுக்குரியது. டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கும் இது உதவும். உங்களுக்கு அளவுக்கு தமிழ்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் அது. ஆகவே அதுல இருந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 350 வினாக்களுக்கு மேற்பட்ட க்வெஸ்சன் அண்ட் ஆன்சருடைய பேங்க் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். 1 or 2 days வந்து நமது குழு நண்பர்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், மெட்டீரியல் வாங்கியவர்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட்ல உங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன், இதை கொடுத்துருவேன். நீங்க அதை பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க, பிரிண்ட் அவுட் எடுத்து 11th and 12th புக்கை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எழுதி பாருங்க. நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது என்னன்னா, எந்த அளவுக்கு நம்ம தேர்வு எழுதுறோங்கிறது தான் மிக முக்கியமானது. ஆகவே இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. இதே போல வாரத்துக்கு ஒரு முறை நம்ம க்வெஸ்சன் பேங்க் கிரியேட் பண்ணி கொடுப்போம், வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது போக நம்ம நினைச்சிரோம் டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்றோம். ஸோ டெஸ்ட் பேஜை நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜோட அமௌண்ட்டு ஏன்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம நினைச்சிரோம் 1000 rupees வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழாக இருக்கட்டும், அதே மாதிரி இங்கிலீஷாக இருக்கட்டும், மேக்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஸோ இதற்கான மெட்டீரியலுடைய PDF வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடறோம், ப்ரொவைட் பண்ணிடுறோம். மற்ற பாடத்துக்கு தான் நம்ம கொடுக்க முடியல. செகண்ட் பார்ட்டாக நம்ம GKக்கும் கொடுத்துருவோம், கரண்ட் அஃபேர்ஸுக்கும் PDF கொடுத்துருவோம். PDF கொடுத்து உங்களுக்கு டெஸ்டுக்கான அமௌண்ட் 1000 rupees. இந்த 187 டெஸ்டையுமே நான் நினைச்சேன் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறேன். டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் சேம் ப்ராசஸ் தான், இதே மெத்தட் தான், இதே மாதிரி தான் நீங்களும் ப்ரிப்பரேஷன் பண்ணணும். உங்களுக்கு டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அடைவுகளையும் கொடுத்துட முடியாது, இனியும் நிறைய தேர்வுகள் நீங்க எழுதணுங்கிறதுக்காகத்தான் இந்த க்வெஸ்சன் பேங்க் உங்களுக்குமே நம்ம நினைச்சிடறோம் ப்ரொவைட் பண்றோம். உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த குரூப் மொபைல் ஆப்ஸ்ல சாட்டுங்கிற ஃபோல்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 1 or 2 days நம்ம கொடுத்துருவோம். சாட்டுங்கிற ஃபோல்டர்ல போய் பாத்தீங்கன்னா 11th and 12th தமிழ் சரிங்களா, தமிழ் சிறப்பு தமிழ் கையேடினுடைய வினா வங்கியின் கொடுத்து உங்களுக்கு கூகுள் டிரைவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். சாட்ல போனீங்கன்னா மெட்டீரியல் ஃப்ரீயா வாங்கக்கூடியவர்களுக்கு நம்ம என்ன பிஇஓ டீம்னு இருக்கும் சரிங்களா. செகண்ட் டெஸ்ட் பேஜ் பணம் கட்டி 1000 rupees கட்டி டெஸ்ட்ல மட்டும் இணையக்கூடியவர்களுக்கு செகண்ட் டெஸ்ட் பேஜ்னு இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்க சாட்டுங்கிற ஆப்ஷன்ல போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கலாம். ஸோ இது போக நம்ம தமிழுக்கு இனியும் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யணும், அடுத்த க்வெஸ்சன் பேங்க் ஆனது உங்களுக்கு என்ன செய்யணும், 6th to 12th வரைக்கும் நம்மளுக்கு கண்டென்ட்ல இருக்கக்கூடியதை ஃபுல்லாமே தொகுத்து நம்ம என்ன செய்யறோம், 1000 questions அண்ட் ஆன்சர் நான் அடுத்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், அடுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் சரிங்களா. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்குக்கு அடுத்து வந்து நம்ம நினைச்சிடுவோம் சிலபஸ் வைஸா அடுத்த க்வெஸ்சன் பேங்க்குள்ள நம்ம போயிடுவோம். க்வெஸ்சன் பேங்க்ங்கிறது தமிழுக்கே உங்களுக்கு 5-6 parts நம்ம கொடுப்போம். கொடுக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. டெஸ்ட் தேவை என்கிற ஆசிரியர்கள் உடனடியாக நமது குழுவை தொடர்பு கொண்டு டெஸ்ட்ல இணைஞ்சுக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் தேவைங்கிற ஆசிரியர்கள் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி உங்களுக்கான ப்ரிப்பரேஷன்ல நீங்க இறங்கிடலாம். ஸோ நாட்கள் என்பது மிகவும் குறைவு. இந்த TRB-னுடைய இந்த பிஇஓ எக்ஸாமினுடைய நோட்டிபிகேஷன் என்பது உங்களுக்கு இனி அடுத்த மாதத்துல வருகின்ற மாதம் ஏப்ரல்ல எதிர்பார்க்கலாம். அதற்குள்ள நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை இப்ப இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், வெற்றி அடைய முடியும் என்கின்ற சூழ்நிலையானது நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆகவே நம்ம கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டும் அதிகமா இருக்கும், ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு ஒர்க்கு நீங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆகவே இந்த வாய்ப்பை ஆசிரியர்கள் பயன்படுத்தி சுபிக்குளோடு இணைந்து உங்களுடைய அரசு பணி கனவை நனவாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.